ஹோம் சாந்தி. 8/2/2022 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தையின் மகிமைதான் அளவிட முடியாததாகும். தந்தையின் மகிமை போன்று வேறு யாருக்கும் இருக்கவே முடியாது. பாபா கேள்வி கேட்கிறாரு, குழந்தைகளாக உங்களுக்கு இந்த படிப்பின் மீது மிகுந்த மதிப்பு இருக்க வேண்டும், ஏன் இந்த படிப்பின் மீது உங்களுக்கு அதிகமான மதிப்பு இருக்க வேண்டும்? பதில், ஏனெனில் முழு கல்பத்திலேயே ஒரே ஒரு முறைதான் தந்தை பரந்தாமத்திலிருந்து பாடத்தை கற்பிப்பதற்காக வருகின்றார். மனிதர்கள் படிப்பதற்காக பாரதத்திலிருந்து அயல் நாட்டிற்கு செல்கின்றனர். இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. இங்கு படிப்பு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் எவ்வளவு தூரத்திலிருந்து வருகின்றார்? ஆக குழந்தைகள் படிப்பின் மீது மிகுந்த மதிப்பை கொடுக்க வேண்டும். சிறிது சிரமம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. உங்களது கீதா பாடசாலையானது ஒவ்வொரு தெருவிலும் இருக்க வேண்டும். இல்லையெனில் அத்தனை பேரும் எப்படி படிப்பார்கள்? பாபாவின் அறிமுகம் அவசியம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஓம் சாந்தி. இவர் சாது சன்னியாசி போன்ற மனிதர் கிடையாது. இவர் தனிப்பட்டவர். ஆத்மாதான் அனைத்தையும் அறிந்திருக்கிறது, சரீரமல்ல. உண்மையில் ஆத்மா ஆண் என்று கூறப்படுகிறது, பெண் அல்ல. இங்கு வந்திருப்பவர் யாரு? அவருக்கு எந்த மனித ரூபமும் கிடையாது. மனிதர்களுக்கு பெயர் உருவத்தின் மீதுதான் முழு கவனம் செல்கிறது. அனைவரையும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக்கக்கூடியவர் மனிதர்களை மட்டுமின்றி 5 தத்துவங்களையும் மாற்றக்கூடியவர், அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாவார். விஷ்ணுவிற்கும் எந்த மகிமையும் கிடையாது. மகிமைக்குரியவர் ஒரே ஒருவர். பிரம்மாவிற்கும் மகிமை கிடையாது. இல்லற மார்க்கத்தை நிரூபணம் செய்வதற்காக சூக்ஷ்ம வத்தலத்திலும் 4 கைகளை காண்பித்திருக்கின்றனர். தாயும் நீயே, தந்தையும் நீயே என்று கோவில்களுக்கு சென்று பாடுகின்றனர். இந்த மகிமை தவறாகும். இந்த மகிமைக்குரியவர் ஒரே ஒருவர்தான், தேவதைகள் அல்ல. சிவபாபா எப்படி இருக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. கோவில்களில் வைத்திருப்பது அவருடைய நினைவு சின்னமாகும். அவருக்கு மனித உடல் வேண்டுமல்லவா? இந்த பிரம்மாதான் அவருடைய சிம்மாசனம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர்களுக்கு என்ன மகிமை இருக்கிறது? அவர்கள் வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றனர், அவ்வளவுதான். அவர்கள் யாருக்கும் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுப்பது கிடையாது. அவர்கள் மறுபிறவி எடுத்தே ஆக வேண்டும். சத்தோ ரஜோ தமோவிற்கு வந்தே ஆக வேண்டும். தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களே பாலனையும் செய்ய வேண்டும். யாரும் திரும்பி செல்வது கிடையாது. பாபா சொல்கிறார், இந்த ஞானம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. மூல வத்தனத்திலிருந்து ஆத்மாக்கள் இங்கு வருகின்றன எனில் நேரடியாக கர்ப்பத்திற்கு சென்று விடுகிறது. சூக்ஷ்ம வத்தனத்திற்கு செல்வது கிடையாது. நேரடியாக சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகைக்கு வரும். துவாபரயுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. துவாபரயுகத்திலிருந்து தான் தேவி தேவதைகள் விக்கார மார்க்கத்தில் செல்கின்றனர். பிறகு அவர்களுக்கு கோவில்கள் கட்டப்படுகின்றன. இப்போது பாருங்கள், தேவதா தர்மம் கிடையாது, அதன் சாஸ்திரமும் கிடையாது. கீதா அந்த சாஸ்திரமும் கிடையாது. மற்றவர்களது சரீரங்களினுடைய பெயர் மாறிக்கொண்டே இருக்கும். இவரது பெயர் ஒன்றே ஒன்றுதான்.
நான் ஒருபோதும் தேக அபிமானியாக ஆவது கிடையாது. எல்லையற்ற தந்தையின் யஜ்யம் இதுதான். இதற்கு பிறகு வேறு எந்த வேள்வியும் உருவாகாது. பக்தி மார்க்கமே அழிந்து போய்விடும். இத்தகைய ஞானத்தை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். கல்பத்தின் சங்கம் யுகத்தில் பரந்தாமத்திலிருந்து கற்பிப்பதற்காக வருகின்றேன் என பாபா அறிமுகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, ஸ்ரீமத்படி சதா மிகச் சிறந்தவர்களாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். படிப்பிற்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. படிப்பை அவசியம் படிக்க வேண்டும். இரண்டாவது, எவ்வாறு ஆரம்பத்தில் தூய்மையான இல்லற ஆசிரமம் இருந்ததோ அதே போன்று இப்போதும் தனது இல்லறத்தை தூய்மையான இல்லற ஆசிரமமாக ஆக்க வேண்டும். ஆத்ம சமர்ப்பணம் ஒரு தந்தைக்கே. அவரது குணங்களை மட்டுமே பாட வேண்டும். வரதானம், ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சுயம் தனக்காகவும் அனைவருக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆவீர்களாக. விளக்கம், உள்ளடக்கும் சக்தியை தாரணை செய்து அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்தவராக ஆகி அவற்றை சுயத்தின் காரியத்தில் அல்லது மற்றவர்களுக்காக சேவையில் பயன்படுத்துங்கள். கஜானாக்களை பயன்படுத்தும் பொழுது அனுபவி மூர்த்தியாகிக் கொண்டே செல்வீர்கள். கேட்பது, உள்ளடக்குவது, மேலும் தக்க தருணத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவது, இத்தகைய விதியின் மூலமாக அனுபவத்தில் அத்தாரிட்டியாக நீங்கள் ஆக முடியும். எப்படி கேட்பது நல்லதாக படுகிறது. பாயிண்ட்ஸ் மிகவும் நல்லவையாக சக்திசாலியாக இருக்கிறது. அதே போன்று அவற்றை பயன்படுத்தி சக்திசாலியாக வெற்றியாளராக ஆகிவிடுங்கள். அப்போதுதான் அனுபவி மூர்த்தி என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகன், யார் நிந்தனை செய்பவர்களுக்கும் குணங்களின் மாலைகளை அணிவித்துக் கொண்டே செல்கிறார்களோ அவர்கள்தான் குணவான் என்று அழைக்கப்படுவார்கள். யார் நிந்தனை செய்பவர்களுக்கும் குணங்களின் மாலைகளை அணிவித்துக் கொண்டே செல்கிறார்களோ அவர்கள்தான் குணவான் என்று அழைக்கப்படுவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.